attending the meeting. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். முதலில் கனடிய தமிழ் பேரவைக்கு எமது தாயக உறவுகளின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் உங்களுடைய பேச்சையும் மூச்சையும் எங்களுடைய மக்கள் மேலே நீங்கள் வைத்திருப்பதற்கு உறவுகள் சார்பான எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த யுத்த காலத்திலும் யுத்தத்தின் பொழுது அதிலிருந்து மீண்ட விழுந்த வகையிலும் யுத்தத்தின் பின்பு அந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவள் என்ற வகையிலும் இந்த யுத்தத்திலே சொத்துக்கள் சுகங்களை மட்டுமின்றி எனது காலையும் இழந்தவள் என்ற உணர்வோடு சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறுவது நான் பெருமையடைகின்றேன். இந்த யுத்தம் முடிவடைந்த பின்பு எமது வடகிழக்கை நோக்கி அரச சார்பற்ற புலம்பெயர் உறவுகளில் பெருந்தொகை நிதி அங்கு முதலீடு செய்யப்பட்டது. ஆனால் இன்று புள்ளி விவரங்கள் இந்த வடகிழக்கு பகுதிகளே மிகவும் ஏழ்மையான பகுதிகளாக காணப்படுகின்றன. இதனுடைய அடி ரகசியம் என்ன என்று நோக்குகின்ற பொழுது இங்கு ஒரு வசனத்தில் கூறுவதானால் சுண்டங்காய் காப்பணம் சுமை கூலி முக்காப்பணம் என்ற வகையில் அந்த அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டதுதான் இதற்கு காரணம். சரியான முறையிலே அடையாளம் காணப்படாமை சரியான முறையிலே திட்டங்கள் வகுக்கப்படாமை அவைக்கு சரியான மானிட்டரிங் இல்லாமை போன்ற பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றது. ஆனால் இன்று நேற்றிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகாநாடானது இந்த நிலைமையை மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு தந்திருக்கின்றது. நான் ஒரு 25 வருட கால அரச சேவையாளர் என்ற வகையிலே இந்த மேல்குடியேற்றத்தின் பின்பு 26 இங்கிலீஷ் எழுத்துக்களிலும் அங்கு அரச சார்பற்ற நிறுவனங்கள் வேலை செய்தது. ஆனால் அவர்கள் அங்கு வரும் பொழுது சில திட்டங்களோடு தான் வருவார்கள். இதை செய் என்றுதான் வருவார்கள். மக்களுக்கு என்ன தேவை, எதை செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும் என்று அவர்கள் அங்கு அடையாளம் காணுவது இல்லை. அது மட்டுமல்ல, எங்களை போன்ற அதிகாரிகளை அங்கு கூப்பிட்டு இது போல ஹோட்டல்களை ஒழுங்குபடுத்தி தென்பகுதியிலே மேற்கு பகுதியிலே பல ஒர்க்ஷாப்புகள் நடைபெறும். அதில் இப்படி குரூப் டிஸ்கஷன்கள் நடக்கும். எங்கெல்லாம் கேட்பார்கள், நாங்கள் பெரிய பெரிய கற்பனையிலே நிறைய எல்லாம் பொழுது இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் இதில் பிழை இருக்குது இதில் சரி இருக்குன்ற எல்லாம் நாங்கள் ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டும். அதோட அங்கே கருத்துக்கு எடுக்கப்படாது. அவர்கள் அங்கே அவற்றைய பட்ஜெட்டில் ஒரு ஹோட்டல் புக் பண்ண வேணும், கொஞ்சம் ஆஃபீஸர்ஸை கூப்பிட வேணும், அங்கே ஒரு வகுப்பு வைக்க வேணும், இது இப்படி ஒரு 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 ப்ரோக்ராம் கூட நாங்கள் வருவாங்க. ஆனால் அதற்கு மாறாக நேற்று ஒரு ஐயா கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய அபிவிருத்திக்கு உங்கள மக்களை மீண்டலை செய்வதற்கு என்ன வேணும், மிகவும் மனம் குளிர்ந்து போனேன். அவ்வாறு அவர்கள் கேட்பதில்லை. இதுதான் நாங்கள் தோற்று போய் நிற்கின்றோம். இதுதான் இதனால் தான் அங்கு வந்த நிதிகள் எங்களை மக்களை அடிமட்டத்தில் இருந்து இன்னும் மீண்டல முடியாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் எங்கள் மேல் கருணை கொண்டு நீங்களாகவே இந்த எனக்கு 2 நாளில் குரல் எல்லாம் மாறிவிட்டது, இந்த உரை பணிக்குள் உங்களை அர்ப்பணித்து உங்களுடைய ஆடம்பர செலவுகளை தவிர்த்து இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக நீங்கள் உங்களுடைய உதவிக்கிற நீட்டுவதை இட்டு நான் என்னுடைய தாழ்மையான நன்றியையும் மரியாதையையும் உங்களுக்கு செலுத்துகின்றேன். மக்கள் சார்பாக குறிப்பாக இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானோர் பெண்கள். இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ரோட்டுக்கும் கோட்டுக்கும் திரிந்ததால் தான் இன்று சர்வதேசமே எங்களுடைய தமிழரை தலை திரும்பி பார்க்கின்றது. அந்த முள்ளிவாய்க்காலிலே ஏற்பட்ட அந்த யுத்தம் தான், அந்த இழப்பு தான், அந்த இன்னல் தான் இன்று சர்வதேசமே இந்த தமிழனை திரும்பி பார்க்கின்றது. அந்த வகையிலே என்னுடைய நான் ஒரு தாய் என்ற வகையில் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை இங்கு முன்வைக்கின்றேன். எமது பிள்ளைகள் போய்கொண்டிருக்கின்ற போக்கு, இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அந்த யுத்த நேரத்திலே ஏனைய ரோட்டு வீதி பூட்டப்பட்டு அந்த சவர்க்காரம் கூட கிடைக்காத நேரத்திலே பனங்களிலே உடுப்பு
ஆனால் இன்று அந்த நிலை மாறிவிட்டது. யார் என்ன கொடுத்து தேருவான்? அந்த தந்ததை இல்லை என்று சொல்லிவிட்டு எப்படி நான் என்ன ஒன்றை வேண்டுவது? இந்த திட்டம் தான், இந்த மனநிலை, இந்த சூழல் தான் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு புத்திர பேக்கார் தருவான், கொப்பியார் தருவான், சப்போட்டார் தருவான். இந்த இந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய மக்களை கையேந்துகின்ற நிலையில் இருந்து அவர்கள் தன்மானத்தோடு முயற்சியாளர்களாக, ஊக்குவிப்பாளர்களாக, வருமானத்தை ஈட்டுபவர்களாக, ஒரு நிலைவரான அபிவிருத்தியை அடைபவர்களாக நீங்கள் மாற்றுவதற்கு நீங்கள் இந்த அறிவாளிகள், புத்திஜீவிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் மேல் உங்களுடைய கருணைக்கரத்தை நீட்டுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றீர்கள். இங்கே வயசவர்கள் கூறினார்கள், அவருடைய பிளாட்ஃபார்ம் பற்றி மிகவும் நல்ல ஒரு ஐடியா. ஏனென்று கூறினால் இந்த விடயத்தை நான் நினைக்கின்றேன், எனக்கு 3 நிமிடம் தான் தந்தது, நான் கூட எடுக்கின்றதோ தெரியல, ஆனால் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்க வேணும். இந்த புலம்பெயர் இந்த 7 வருடங்களாக இந்த புலம்பெயர் உறவுகள் அது இங்கிருந்து வருகின்ற நிதியையும் அங்கு சேர்க்க அங்கு பெறுகின்ற நிதிக்கும் ஒரு சரியான ஒரு வரன்முறை அல்லது ஒரு பொறிமுறை இல்லை. இதனால் தான் கொடுக்கப்பட்ட பொருள்கள் யார் இல்லை என்று சொல்லுகிறானோ அவனுக்கு தான் கொடுப்பது. மாலை கொடுக்க பிடிச்சு வித்து போட்டு இல்லை என்று சொல்றதும், கோழியை கொடுக்க பிடிச்சு காய்ச்சி போட்டு செத்து போட்டு கொடுப்பா, இது உண்மை. இதுல சிரிக்கிறதுக்கு எதுவும் ஒண்ணு இல்லை, இதுதான் அங்க நடக்குது. ஆனால் அந்த ஒரு மாட்டை 2 மாடாக வைத்திருப்பவனையோ, 5 கோழியை 10 கோழியாக வச்சிருப்பவனையோ போய் பார்த்தாலோ 10 வாழை இன்னைக்கு, 5 கத்தரி நிக்குது, 2 மாடு நிக்கோ, நீ ஓகே. அங்க அடுத்த கிட்ட பார்த்தா அவன் இதுக்கு மேலான உதவி வேண்டி இருப்பான், ஆனால் உன்னட்டி ஒன்றும் இல்லை, உனக்கு காலம் இல்லை, உனக்கு பிரசன் இல்லை. இந்தா இந்த நிலை மாற வேணும். யார் முயற்சியாளர்களோ, யார் அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்வோமானால் இந்த வறுமை நிதி என்பது மாறும். தயவு செய்து மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் உண்மையிலேயே நினைத்தேன், 25 பேர் எத்தனை லட்சம் செலவு செய்கிறார்கள், இதுக்கு ஒரு 25 பால்வாடை வேண்டி கொடுக்கலாம். நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.